ஹலோ எவ்ரிவன் குட் ஈவினிங் ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ரைட் அப் வந்து நான் பார்த்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஸோ அவங்களுடைய பெர்மிஷன் கேட்டு நான் என்னோட சேனலில் வந்து நான் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கப்புறம் தான் நான் இது வந்து போடுறேன் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கேர்ள் ஒரு மேரீட் கேர்ள் வந்து எழுதுகிற மாதிரி ஒரு ரைட் அப் திருமணத்திற்கு பிறகு வேலை வேண்டாம் என்றார் விட்டு விட்டேன் நம்பரை மாற்ற வேண்டும் என்றார் மாற்றிவிட்டேன் ஃபேஸ்புக் கூடாதென்றார் நிறுத்திவிட்டேன் ஆண் நண்பர்கள் நட்பை தொடர வேண்டாம் என்றார் விட்டுவிட்டேன் லெக்கின் அணிந்தால் கால் அளவு தெரியும் என்றார் சுடிதாருக்கு மாற்றிக்கொண்டேன் ஹீல்ஸ் வைத்த செருப்பு கூடாதென்றார் தூர ஒதுங்கி நின்றேன் ஜாக்கெட்டுக்கு தனியாய் ஜன்னல் வேண்டாம் என்றார் கழுத்து வரை மறைத்துக் கொண்டேன் சாரி கொண்டேன் உதட்டு சாயம் கூடாதென்றார் ஒன்றும் போடாமல் விட்டுவிட்டேன் பார்லர் பக்கம் வேண்டாம் என்றார் பாலாடை தயிரோடு நிறுத்தி கொண்டேன் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்து அதன் பின் குழந்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் அதுவரை தவறாமல் மாதந்தோறும் மாத்திரை தின்றேன் வாரத்தின் ஏழு நாளும் அவருக்கு பிடித்தே சமைக்க வேண்டும் வார கடைசியில் நண்பர்கள் என்று நடுராத்திரி தான் திரும்புவார் இரவு ஒரு மணிக்கு ரீச் என்று பெண் பெயரில் மெசேஜ் பொழுது விடிந்ததும் யார் என்று கேட்டேன் எக்ஸ் லவர் என்றார் விட்டுவிடச் சொன்னேன் முடியவில்லை என்றார் முயன்றால் முடியும் துணைக்கு நானிருக்கிறேன் என்றேன் நீயும் அவளும் ஒன்றா என்றார் வேறு வேறு தான் இது லீகல் அது இல்லீகல் என்றேன் அரைந்து விட்டார் தூக்கம் போனது உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் எனக்காக இது ஒன்றை மட்டும் விட்டுவிடுங்களேன் என்றேன் முடியாது இட்ஸ் ட்ரூ லவ் என்றார் எனக்கும் கூட ட்ரூ லவ் இருந்தது என்றேன் மறைத்ததற்காக ஒரு வாரம் அடித்தார் தாங்கிக் கொண்டேன் ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை திரும்பவும் ஃபேஸ்புக் ஓப்பன் செய்தேன் திரும்பவும் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டேன் திரும்பவும் ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைத்தேன் திரும்பவும் லெக்கின் போட்டுக்கொண்டேன் பார்லர் பக்கம் தலை வைத்து படுத்தேன் எனக்கு பிடித்ததையும் சமைத்தேன் முகநூல் முழுவதும் காதல் கவிதைகளாய் எழுதினேன் திரும்பவும் வேலைக்கு போனேன் திரும்ப திரும்பும் லேட்டாக வந்தேன் ஆண் நட்புகளை புதுப்பித்தேன் அவ்வப்போது வீக்கெண்ட் பார்ட்டி என்று வெளியே சென்றேன் ஒளிந்து ஒளிந்து போன் பேசினேன் மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் பாஸ்வேர்ட் போட்டேன் அவருக்கு இருந்த ஆயிரம் வேலைகளில் முக்கியமான வேலை என்னை வேவு பார்ப்பது தன் வீட்டு சாப்பாடு தனக்கு மட்டுமே சொந்தம் என்று திருடு போகாமல் காப்பாற்ற லீவு நாட்களில் கூட அவர் வெளியே போவதில்லை எப்படியாவது என் எக்ஸ் லவரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று என்னை சுற்றியே வட்டமிடுகிறார் எந்த ஜென்மத்திலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது காரணம் எந்த லெக்ஸ் எக்ஸ் லவ்வரும் எனக்கு கிடையாது இல்லாத ஒருவனை தேடி தேடியே என் அருகாமையில் சுற்றுவார் அவளை விட்டு தூரம் வருவார் அவளை மறந்து என்னை மட்டுமே நினைக்கும் வரை எனக்கு எக்ஸ் லவர் வேண்டும் நீ யாரென்றே தெரியாது என் அன்பு காதலனே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இதை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு எப்பயுமே வந்து தெகட்ட தகட்டை நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அதிகமாக சாப்பிட்டா வந்து அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ திகட்டை திகட்டுற அளவுக்கு நீங்கள் அன்பு கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு சளிச்சு தான் போகும் அவங்களுக்கு அதனுடைய ஒரு புனிதத்துவம் அதனுடைய யுனீக்னஸ் அது வந்து தெரியாது அவங்களுக்கு ஸோ தெகட்ட தகட்டை நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக எப்போ தேவையோ என்ன அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் குறையாது உங்களுடைய டிக்னிட்டியும் குறையாது ஸோ இப்போ இதில் படிக்கிறதுலருந்தே தெரியுது இல்லையா இல்லாத ஒரு எக்ஸ் அவருக்காக அவர் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒரு அசம்ஷனில் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஹியூமன் சைக்காலஜி தான் ஸோ அதனால் பா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு ஒன்று நம்ம கேட்டிருப்போம் இந்த அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கிறது போத்தா டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பார்க்காம நீங்க வந்து அன்பு கொடுக்கறது அது யாரால மட்டுமே முடியும் ஒரு தாய் தன் குழந்தைகள் கிட்ட மட்டும்தான் அது முடியும் தகட்ட தகட்ட அன்பு கொடுத்து எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறாங்க அப்படின்னா பேரெண்ட்ஸ்னால் மட்டும்தான் வந்து முடியும் குழந்தைங்களுக்கு அந்த அன்பை வந்து கொடுக்க முடியும் அன்கண்டிஷனல் லவ் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படிங்கிறத வந்து எப்படின்னா இது வேறு ஆஸ்பெக்ட்லேயும் சொல்லுவாங்க மானிடரி ஆக்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் சொல்லுவாங்க பட் இது நான் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இது கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு தெரியும் இவங்களுக்கு நம்மளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது டிசர்விங்காக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பொறுமையாக டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்க கொடுங்க ஏன்னா நம்மளுடைய கேர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து அதனுடைய அருமை வந்து தெரியாம ஜஸ்ட் லைக் தட் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வீண் போயிடாமல் யாருக்கு அந்த லவ் கிடைக்கணுமோ யாருக்கு அந்த அஃபெக்ஷன் கிடைக்கணுமோ அவங்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை கண்டிப்பா அன்கண்டிஷனலாக கொடுக்கலாம் தப்பில்லை ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இதை படித்ததுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி சுஜின் ஆக்கைவ் சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்